ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ரொட்டி, முள்ளு முருங்கை ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு கல்யாண முருங்கை அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இந்த இலைகளை வைத்து, அதனுடைய சாறை வைத்து நம்ம இந்த ரொட்டி வந்து பண்ண போகிறோம். இதுதான் அந்த ரொட்டி. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இலை தான் வந்து முள்ளு முருங்கை இலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலைக்கு கோழை சளியையும் இருமலையும் விரட்டக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. நிறைய பேத்துக்கு வரட்டு இருமல் இருக்கும், அவங்கெல்லாம் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த இருமலை வந்து சரி செய்கிற மருத்துவ குணம் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் காமிக்கிறேன். தேங்காய்ச்சில் சுவைக்காக சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி எடுத்துருக்கோம். பச்சரிசி மாவு 1 கப்பு. இலைகள் வந்து நல்லா நார் நீக்கினது. ஸோ எப்படி அந்த நாரை ரிமூவ் பண்ணணுன்றத நான் காமிக்கிறேன். தேவையான அளவு சீரகம், மிளகுத்தூள், இந்த பொருட்கள் இருந்தாலே போதும். சுவை மிகுந்த, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் ரொட்டி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட முடியும். இதுதான் அந்த இலைகள். இந்த இலைகள் வந்து நம்ம பிடுங்கும்போது காம்புகள் நார்களோட சேர்ந்து தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இலையும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதனுடைய நார்களை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து இதை தண்ணீரில் சுத்தம் செய்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கடைகளெலாம் இதனுடைய பொடிகள்லாம் விற்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக குவாலிட்டியாக கிடைக்குது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வீட்டிலையே இந்த மரங்களை வளர்த்து அதனுடைய இலைகளை நம்ம எடுத்து ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து இதை செஞ்சோம்னா இருமல் கோழை சளியெல்லாம் வந்து அறவே போயிடும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, நார்களை வந்து நீக்கிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு மிக்சியில் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இலைகளை நம்மளுக்கு மை போல் அரைத்து எடுத்துக்கிறணும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து மை ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு தன்மையில் கிடைக்கும். ஸோ தேவையான அளவு நீர் ஊற்றிக்கோங்க. ஸோ நீர் சேர்த்துட்டு திரும்ப நீங்கள் வந்து அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாறு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து சாறு வந்து எடுக்க போகிறோம். அந்த இலைகளை வந்து அரைச்சி எடுத்ததை நல்லா பிழிஞ்சு அதிலேருந்து சார் எடுத்துக்கிறணும். ஸோ உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த முருங்கை சாறு வந்து கிடச்சிருச்சு. இதில் நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாவு, அடுத்ததாக வந்து தேங்காய்ச்சில், அடுத்தது மிளகுத்தூள். மிளகுத்தூளும் சளியை போக்குறதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து சீரகம். ஸோ எல்லாம் கலந்தாச்சு. இது எல்லாமே வந்து கலந்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து பிசையணும். நம்ம இப்போ ஒரு பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு பிணைவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மெத்தடில் இதை வந்து நீங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னா உருண்டையாக இந்த மாதிரி இருக்கும். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து கையில் தட்டி வந்து நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் நல்லெண்ணெயில் இதை நம்ம பண்ணுறோம். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு வந்து ரொட்டி வந்து கிடைக்கும். பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு, தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறதுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு பல வகையில் வந்து இந்த முள்ளு முருங்கை சாறுலேருந்து பண்ணக்கூடிய ரொட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா வேகவும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். மாலை நேர ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை காலையில் முடியும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வகையில் இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் இதை செய்யும்போது லைட்டாக உப்பு சேர்த்து நீங்கள் வந்து சமைச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.